டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங், அதாவது அதிகப்படியான ரத்தம் போகிறது, மென்சஸ் அதிகமாக போகிறது தான் இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங். இப்போ ஒரு ஒரு நாளைக்கு யூஸ்வலாக வர்றதை விட, வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் போகுது, ரொம்ப பெயினோடு இருக்குது, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நாப்கின் மாத்திர மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால இப்படி பிளட்டு போய்கிட்டே இருக்கும்போது, இதே 22-25 இயர்ஸ் அவங்களுக்கு இது காமனாக எதனால் வரணும்னா பிசிஓடி நீர்க்கட்டிகள் இருந்ததுன்னா, இதே மெனோபாஸ் ஆகி முடிஞ்சிருச்சு ஒரு 45-50க்கு மேலே இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயில் ஒரு புற்றுநோய் இருந்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து இடையில நிற்கிது, மறுபடியும் விட்டு விட்டு வர மாதிரி இருக்குது, அதாவது ரெண்டு பீரியடுக்கும் இடையில இன்பிட்வீனில் கூட ஆயிடுது. பேக்கடு ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி பேக் பண்ணியிருக்க ஃபுட்டு, அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸ், அதெல்லாமே நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிடணும். சில பேர்த்துக்கு பிங்க் கலரில் வரும், இல்லைனா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்தீங்கன்னா பிளாக் கலர்லேயும் அந்த மென்சஸ் வரும், கொஞ்சம் பிளட்டு வந்து யூட்ரஸ்குள்ளே ஸ்டாக்னெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அது பிளாக் கலரில் வரும். ஆத்திச்சூடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங், அதாவது அதிகப்படியான ரத்தம் போகிறது, மென்சஸ் அதிகமாக போகிறது தான் இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங். இப்போ ஒரு ஒரு நாளைக்கு யூஸ்வலாக வர்றதை விட, வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் போகுது, ரொம்ப பெயினோடு இருக்குது, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நாப்கின் மாத்திர மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால இப்படி பிளட்டு போய்கிட்டே இருக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறது தான் இதில் இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங்கில் காமனாக இருக்கும். இப்போ இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்களில் சேஞ்சஸ் வர்றதுனால இது வரும். இதே 22-25 இயர்ஸ் அவங்களுக்கு இது காமனாக எதனால் வரணும்னா பிசிஓடி நீர்க்கட்டிகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு இது காமனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே 25-35 ஒரு மாதிரி செக்ஷுவலாக ஆக்டிவாக இருக்கிற பீரியடில் வருது அப்படின்னா அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸோ, அதாவது நார்த்திசு கட்டிகளோ, இல்லை அடினோமயோசிஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பெயினோட கிளாட்ஸ் வந்து வரலாம். இதே மெனோபாஸ் ஆகி முடிஞ்சிருச்சு ஒரு 45-50க்கு மேலே இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயில் ஒரு புற்றுநோய் இருந்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது காமனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப மன அழுத்தத்தில் அதிகமாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இது மாதிரி வரலாம். மெடிசன்ஸ் ஏதாவது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், கருத்தடை மாத்திரைகள் ஏதாவது எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அது ஒத்துக்காம கூடயும் இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் வர ஆரம்பிக்கலாம். உள்ளக்குள்ளே ஏதாவது யுட்ரஸோட இதுக்குள்ளே வந்து கட்டிகள் இருந்தாலும் வரலாம், ஓவரைஸில் வந்து நீர்க்கட்டிகள் இருந்தாலும் இது வரலாம், ப்ளஸ் வந்து இந்த ஃபெல்லோபியன் டியூப்ஸ் அதில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸு பிஐடி மாதிரி இருந்திருந்தாலும், இல்லை சர்விக்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸு பாலிப் மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மென்சஸ் வருது அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து சில பேர்த்துக்கு வந்து ஒரு 5 டேஸோட ஃப்ளோ நின்றும் சில பேர்த்துக்கு 7 டேஸ் இருக்கும், இப்போ மோர் தென் 7 டேஸ் இருக்குது, சில பேர்த்துக்கு வந்து இடையில நிற்கிது மறுபடியும் விட்டு விட்டு வர மாதிரி இருக்குது, அதாவது ரெண்டு பீரியடுக்கும் இடையில இன்பிட்வீனில் கூட ஆயிடுது, அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுக்கிட்டே இருக்குது, இல்லைனா 21 டேஸ் வரைக்கும் ஃப்ளோ இருக்குது, 35 டேஸ் வரைக்கும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படுது, இல்லைனா வந்து ரொம்ப ஜாஸ்தி படுது, ஒரு சின்ன கட்டியோ இல்லை பெரிய கட்டியோ கலந்து வர்றது, ரொம்ப வயிறு வலிச்சு இல்லை அடிவயிறு ஒரு கனத்த உணர்வோடு இந்த ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எந்த மாதிரி கிளாட்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸை போட்டுக்கலாம். வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓவர் ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் குறையும் போது அந்த அனிமிக் ஆயிடுவாங்க, ரத்த சோகை ஆகும்போது அவங்க முகமே ரொம்ப வெளிர்ன மாதிரி இருக்கும், கை கால்லாம் வெளுத்து போய் கண்ணுமே ரொம்ப வெளிரி போயிருக்கும், கொஞ்சம் நடந்தாலே படபடப்பு வர மாதிரி, மூச்சு வாங்குற மாதிரி, வேலை பெருசாக செய்ய முடியாது, டயர்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து எதனாலன்னா ப்ளீடிங்ஸ் ரொம்ப போயிட்டே இருக்கிறதுனால அனிமியாக வர்றதுக்கான காமன் சிம்டமாக இது இருக்கும். இப்போ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிளட் டெஸ்ட்டில் வந்து சிபிசியும் ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமனு யூட்ரஸை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது நீர்க்கட்டிகளில் வருதா, இல்லை எண்டோமெட்ரியம் பாதிக்கப்பட்டு அதது பல்கி யூட்ரஸ்னால இது மாதிரி வருதா, என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு நம்ம பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்துகிட்டு எதனால் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
ஹெவி பிளட் லாஸ்னால தான் இது வருது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான டயட் நம்ம எடுத்துக்கணும். ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கக்கூடிய பீட்ரூட்டு, மாதுளம்பழம், அதுக்கப்புறம் கீரை வகைகள் நம்ம நிறைய எடுத்துக்கணும். உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த வெயிட்டையும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். வேறு என்ன காரணத்தினால வருது, இப்போ பிசிஓடி மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பிசிஓடியை சரி பண்ணும்போதே இந்த இதுவுமே குறைஞ்சிரும். அடுத்தது வந்து கேரட்டு, பூசணிக்காய் அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். பேக்குடு ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி பேக் பண்ணியிருக்க ஃபுட்டு, அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அதெல்லாமே நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிடணும். இப்போ ஹோமியோபதியில் இதுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ஓவர் ப்ளீடிங்கில் நம்ம கிட்டே வராங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஏஜ், அவங்களுக்கு எதனால் இது ஆன்செட் ஆச்சு, எத்தனை நாளாக போயிட்டுருக்கு. இப்போ ப்ளீடிங்கோட நேச்சரே நிறையா இருக்கும், அதாவது சில பேர்த்துக்கு பிங்க் கலரில் வரும், இல்லைனா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்துங்கன்னா பிளாக் கலர்லேயும் அந்த மென்சஸ் வரும். கொஞ்சம் பிளட்டு வந்து யூட்ரஸ்குள்ளே ஸ்டாக்னெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அது பிளாக் கலரில் வரும். கிளாட்ஸ் வந்து எப்பெல்லாம் வருது, நார்மலாகவே வருதா இல்லை பாத்ரூம் போய் உட்காரும்போது தான் அந்த மாதிரி யூரின் போகும்போது ஃப்ளோ வந்துட்டு பிளாக் கலரில் கட்டியோடு வருது. சில பேர் வயிறு வலிச்சு எனக்கு அப்படியே கட்டியாக வெளியே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த காரணத்தினால இது வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மாத்திரைகள், ப்ளஸ் வந்து மன அழுத்தத்தினாலையும் இந்த மாதிரி வரலாம். ஹார்மோனல் சேஞ்சஸ் தானே, நான் நார்மலாக தானே இருக்கேன், எனக்கு என்ன மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக இப்போ வீட்லேயே இருக்கிற ஒய்ஃப் அப்படி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி அப்படின்னா ரொட்டீனாக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறது, அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சீரியல் போட்டு உட்காந்துக்குவாங்க. அந்த சீரியலை நம்ம பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸும் நம்மளோட தாட்ஸில் வந்து நம்மளுக்குள்ளே தெரியாமல் நம்மளுக்கான ஒரு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி அதே நம்மளுக்கான ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும். நம்ம அதுக்குள்ளே இருக்க கேரக்டர் கூட நம்ம ரொம்ப உள்வாங்கும் போது அதோட எண்ணங்கள் நம்மளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகும், அது நம்மளையோட லைஃப் ஸ்டைலையும் அது பாதிக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகும்போது நம்ம சில சமயம் நம்ம வாழ்க்கை முறைகளையும் நம்ம மாற்றிக்கணும். இப்போ இடையில விட்டு மென்சஸ் வருது அப்படின்னா அது எந்த டைமில் வருது, ஒரு வெயிட் தூக்குனா வருதா இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் வருதா, வேலை செஞ்சோம் இல்லை அதிகமாக வாக்கிங் போனாலும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் பாடியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாவே இந்த மாதிரி யூட்ரஸ் வீக்காக இருக்கும்போது டக்குன்னு ப்ளீடிங் வருது அப்படின்னா அது அந்த கான்ஸ்டியூஷனில் அவங்கள வகைப்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரியான மாத்திரைகள் கொடுப்போம். இல்லை வந்து கேரக்டர் ஆஃப் பிளட்டை வச்சும் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.